ஒரு சுவிசேஷகராகவும் ஒரு ஆராதனை வீரராகவும் மகிழ்ச்சியான மனிதராகவும் ஜெபத்தோட்ட ஊழியங்களை நிறுவியவராகவும் அறியப்படுபவர்தான் தந்தை எஸ் ஜே பெர்க்மன்ஸ் அவர்கள். தந்தை எஸ் ஜே பெர்க்மன்ஸ் அவர்களின் இயற்பெயர் திரு சூசை ஜான் பெர்க்மன்ஸ் என்பதாகும். கிறிஸ்தவர்களால் அப்பா அல்லது தந்தை அல்லது ஃபாதர் என்று அன்புடன் இவர் அழைக்கப்படுகிறார். தந்தை என்ற சொல் கத்தோலிக்க சபைகளில் ஆயர் என்னும் நிலையில் இருக்கும் நபரை குறிக்க பயன்படுகிறது. இவர் சிறு வயதிலிருந்தே கத்தோலிக்கத்தில் வேர் கொண்டிருந்ததால் அல்ல, இவர் ஒரு சிறந்த ஆவிக்குரிய தகப்பனாக விளங்குவதால் அவர் அவ்வண்ணம் அழைக்கப்படுகிறார். இவர் அனைத்து கிறிஸ்தவர்களாலும் அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களாலும் அனைத்து சபை பிரிவு மக்களாலும் நேசிக்கப்படும் ஒரு மதிப்பு மிக்க தலைவராக விளங்குகிறார். இவரது பாடல்கள் அனைத்தும் கிறிஸ்தவ சபைகளுக்கு ஆசீர்வாதமாக உள்ளது. இது படித்த படிக்காத எல்லா வகை மக்களின் உடைந்த உள்ளங்களையும் வாழ்க்கையையும் குணப்படுத்தி பிணைக்கிறதாக உள்ளது. ஃபாதர் எஸ் ஜே பெர்க்மன்ஸ் அவர்கள் 1949 ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகில் உள்ள சூசையப்பர் பட்டியில் உள்ள ஒரு சிறிய குக்கிராமத்தில் விவசாயியான சூசை மற்றும் பெரிய நாயகம் ஆகியோருக்கு 5வது குழந்தையாக பிறந்தார். அவருடன் 5 உடன் பிறந்தவர்களாகிய 2 மூத்த சகோதரிகள், 2 மூத்த சகோதரர்கள் மற்றும் ஒரு தம்பியுடன் வளர்ந்தார். மேலும் அவர் தனது நடுநிலை பள்ளி படிப்பை அருகில் உள்ள திருவரங்கம் என்ற கிராமத்திலும் உயர்நிலை பள்ளி படிப்பை மதுரை செயின்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றார். குழந்தை பருவத்தில் இருந்தே கத்தோலிக்க கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் உறுதியான நம்பிக்கையின்படி வளர்க்கப்பட்ட அவர், அவரது அத்தை சகோதரி கருணாமரம் மூலம் பரிசுத்தமாக கடவுளுக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டார். அதுவே அவர் தன் சிறு வயதில் கத்தோலிக்க ஆயராக ஒப்புக் கொடுக்க அவரை தூண்டியது. பள்ளி படிப்பை முடித்த பிறகு 1964 திருச்சியில் உள்ள செயின்ட் பால் கிறித்துவ கல்லூரியில் மாணவராக சேர்ந்து 1974 கத்தோலிக்க ஆயராக நியமிக்கப்பட்டார். திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை தேவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணித்தார் தந்தை அவர்கள். முதலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சூரணம் என்ற கிராமத்தில் 6 உதவி குருவாக நியமிக்கப்பட்டு பின் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மாற்றப்பட்டு அங்கே கர்நாடக சங்கீதம் கற்றார். பாடல்கள் இயற்றும் விருப்பத்திற்கு அங்கேதான் அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்னர் பல கிராமங்களுக்கு உதவி குருவாக இடமாற்றம் பெற்றார். அவர் முதன் முதலில் தேவக்கோட்டைக்கு அருகில் உள்ள நாணக்குடியில் சபை ஆயராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1979 காளையார் கோயில் அருகே உள்ள சாத்தராசன்பட்டி என்ற கிராமத்துக்கு மாற்றப்பட்டார். தேவனுக்காக சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் அந்த கிராமத்தில் நாடக குழுக்களை உருவாக்கி நாடகங்கள் மூலம் புகழ் பெறவும் அவர் அங்கு முனைப்புடன் பணியாற்றினார். அப்போது அவர் கடும் நோய்வாய்ப்பட்டார். சரீரத்தில் பலவீனப்பட்டது மட்டுமின்றி அவரது இருதயத்தில் ஒரு வெற்றிடத்தையும் தனிமையும் அனுபவித்தார். ஆபத்தான அந்த சூழ்நிலையில் தேவன் அவரோடு இடைப்பட்டார். உன் பாதையை நேராக்கு, நான் உன்னை அழைத்தது இதற்காகவா என்ற தேவ சத்தத்தை அவர் இருதயத்தில் உணர்ந்தார். அத்தருணம் மனம் வருந்தி தன் வாழ்க்கையை தேவனின் கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். இந்த சம்பவம் அவர் வாழ்வில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அப்போதிலிருந்து அவர் ஜெபத்தில் தேவனுடன் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினார். அதுவரை அறியப்பட்டிராத இயேசு கிறிஸ்துவின் ஆழமான மனதுருக்கத்தை உணர்ந்தார். அவர் மீட்கப்படாத மக்கள் மீது கிறிஸ்து கொண்டிருந்த பாரத்தால் நிரப்பப்பட்டார். தேவ ராஜ்யத்திற்காக சேவை செய்ய தொடங்கினார். சகோதரி எசேக்கியா பிரான்சிஸ் போன்ற தேவ ஊழியர்கள், காலம் சென்ற சகோதரர் துதிசங்கர், போதகர் சாம் ஜபத்துறை மற்றும் போதகர் ஜோசப் பாலச்சந்திரன் போன்றோர்கள் இயேசு கிறிஸ்துடன் நெருக்கமாக நடக்க அவருக்கு வழிகாட்டினார்கள். 1983 திரு டிஜி தினகரன் நடத்திய பவர் கேம்பில் பங்கேற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். அந்த நாள் முதற்கொண்டு அவர் ஊழியத்தில் ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்பட தொடங்கியது. அவரது ஆராதனை, பிரசங்கம் மற்றும் ஜபங்களின் போது பல அதிசயங்கள், சுகமாக்கும் வல்லமை, அற்புத அடையாளங்கள் நடக்க தொடங்கின. புதிய பாடல்கள் மற்றும் ராகங்கள் அவரது இருதயத்தில் தோன்றி மக்களை ஆசீர்வதித்தன. ராமநாடு மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் சாத்ராசன்பட்டி கிராம தேவாலய வளாகத்தில் பிரார்த்தனைக்காக குவிந்தனர். பல நோயாளிகள் குணமடைந்தனர் மற்றும் ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டனர். இந்த நேரத்தில் தந்தை அவர்கள் தனது பாடல்களை சிறந்த இசையமைப்புடன் பதிவு செய்து விசுவாச கீதங்கள் என வெளியிட்டார். அவரது பாடல்கள் அனைத்தும் கத்தோலிக்க தேவாலயங்களிலும் மற்றும் பெந்தேகோஸ்தே தேவாலயங்களிலும்
பரவலாக பயன்படுத்தப்பட்டது. அபிஷேகம் பெறுவதற்கு முன்பே அவர் பல பாடல்களை இயற்றினார். ஆனால் அது மக்களை சென்றடையவில்லை. ஆனால் தேவனின் தொடுதலுக்கு பிறகு அவருடைய பாடல்கள் தேவ கிருபையால் பலருக்கும் ஆறுதலையும் விடுதலையும் அளித்தன. இந்த கட்டத்தில் அவர் ஒரு திருச்சபையில் தன்னை ஆயராக அடைத்துக் கொள்வதை விட பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி எல்லா இடங்களிலும் ஒரு சுவிசேஷகராக பணியாற்ற விரும்பினார். பின்னர் சுவிசேஷ ஊழியத்தை தொடங்கி ஆவியானவரால் மேலும் புதிய பாடல்கள் மற்றும் ராகங்களோடு கூடிய அநேக பாடல்களை எழுதினார். 1990 சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள பெரிய நரிக்கோட்டை கிராமத்தில் ஜெபத்தோட்ட ஊழியங்கள் என்ற அமைப்பை நிறுவி துதியின் மூலம் கடவுளை மகிமைப்படுத்துதல் என்ற தரிசனத்துடன் செயல்பட தொடங்கினார். அந்த காலம் முழுவதும் தந்தையை ஆதரித்த ஒரு குறிப்பிடத்தக்க நபர் சகோதரி லூசில்லா. ஒரு கத்தோலிக்க சபையில் மதர் சுப்பிரியராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றி வந்த அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து ஜெபத்தோட்ட ஊழியத்தில் இணைந்தார். ஜெபத்தோட்ட வளாகத்தில் தேவ மகிமையால் ஒரு பெரிய மறுமலர்ச்சி தொடங்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவில் மறுபிறப்படைந்தனர், பரிசுத்தமாக்கப்பட்டனர், விடுதலை பெற்றனர் மற்றும் மீட்கப்பட்டனர். மேலும் புதிய பாடல்களை ஏற்ற தேவன் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களை ஆசீர்வதித்தார். அது முதல் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் என்ற பெயரில் பாடல்களை இசையமைக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. அந்த பாடல்கள் பரவலாக பல்வேறு தேவாலயங்களை சென்றடைந்தது. ஒரு பாடல் சுவிசேஷகராக கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதற்காக தந்தை தமிழ்நாடு, இந்தியாவின் பிற பகுதிகள் மற்றும் பல நாடுகளுக்கு சென்றார். தேவனுடைய தூய கிருபையால் இதுவரை ஜெபத்தொட்ட ஜெயகீதங்கள் 42 தொகுதிகள் மற்றும் விசுவாச கீதங்கள் 4 தொகுதிகள் என்று 450 மேற்பட்ட பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பல பாடல்கள் இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், ஒடியா, சிங்களம் மற்றும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களை குறித்து அவரோடு ஊழியத்தில் இருக்கிற சகோதரர் ஜாஷ்வா எஸ்டோ மற்றும் ஜூடா அவர்கள் கூறும் பொழுது, ஜூடா, சமீபத்தில் ஒரு டெஸ்டிமனி உங்கள்கிட்ட இருக்கு, அதை நீங்க சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நாங்கள் ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்பா வந்து ஒரு 2வது மாடியில் தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோடனே அப்பாவுடைய காணிக்கை வந்து அப்பா கையில் கொடுத்தோடனே வச்சுக்கிடான்னு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் ரூமில் வச்சுட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு அப்பாவை பார்த்துட்டு சொன்னேன், அப்பா கீழே ஆஃபரிங் இருக்குப்பா, மறந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வரும்போது, ஏ பரவாயில்ல அப்படின்னாங்க, இல்லைப்பா அப்படின்ட்டு நான் நேரம் ஓடி வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் கீழே போய் தூங்க போயிட்டேன். தூங்க போனவுடனே அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்புறதுக்காக எடுத்து வைக்க போகிறப்ப அப்பா கூப்பிட்டாங்க, டே இங்கே வா, ராத்திரி ஆவியானவர் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாரா அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, என்னப்பா அப்படின்னு கேட்டவுடனே அப்பா சொன்னாங்க, நீ வந்து காணிக்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், என்கிட்ட கொடுத்துட்டு போனேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், மனுஷன் முக்கியமா அல்லது இந்த காணிக்க முக்கியமா, நீ எதை வேல்யூ பண்ணுற. அவன் வந்து கீழே போய் எடுத்துகிட்டு வர நேரத்துலேயே, இல்லை இல்லை நாளை காலில் கொடுத்தா போதும்னு நீ ஏன் சொல்லலை அப்படின்னு ஆண்டவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அதனால் இதை நான் உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன், இதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, இந்தா இந்த காணிக்கை நீ வச்சுக்க அப்படின்னு எனக்கு கை காலெலாம் அப்படியே ஆடி நான் முழங்கால் போட்டு, எப்போ வேணா வேணான்னாலும் இல்லை, ஆண்டவர் வந்து அப்போ தான் நான் ஒரு அவரோடு நான் க்ளோஸ் ஆக முடியும், இந்தா புடி அப்படின்ட்டு போனேன். நான் ரொம்ப நடுங்கியே போட்டேன். இது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு காணிக்கையை போய் மேலே இருக்க எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்கிறப்ப நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், கீழே கொடுத்துட்டாரு, அதோடு நமக்கு முடிஞ்சு வச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இது ஒரு தப்பு, இதை நீயே செஞ்ச, எதை வேல்யூ பண்ண, நீ எதை வேல்யூ பண்ண, அது படி ஏறணும், எத்தனை படியா, ஒரு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கேன், 43 அவ சொல்கிறார், இவன் இவனை போட்டு இறக்கி ஏற்றி இந்த காசுக்காகவா, நீ இவனை பெருசு பண்ணுறியா காசை பெருசு பண்ணுறியா, அவன் நாளைக்கு வாங்கிக்கலாம் காணிக்க, இல்லை அப்போ ஏன் இதை, இது இது வந்து சென்சிட்டிவ் சின்ன இஷ்யூ தான், சின்ன இஷ்யூ பட்டு எனக்கு வந்து ஹார்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அவன்கிட்ட வந்து செய்கிறேன், சாரிடா ஒன்று செஞ்சிடக்கூடாது, நல்லா என்ன நாளைக்கு கொடுத்தா போத முடியாது காணிக்க, நீ தான்டா பெருசுன்னு. மனிதனை வேல்யூ காசை விட யாரை வேல்யூ பண்ண சொல்கிறாரு, மனுஷங்களை வேல்யூ பண்ணு. இது ஒரு டெஸ்டிமனி விட்டுறலாம். இதை மத்தியானம் உட்காந்து நான் மேலே உட்காந்து நான் என்ன உங்களோட
நான் ஈவினிங் வந்து டாக் ஷோ நம்ம ஒரு கலந்துரையாட போகிறோங்கிற கண்டென்ட் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, இதுதான் டாபிக், இப்படி தான் நான் உங்களோட பேச போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப, நான் ஜூடா ஒரு டெஸ்ட் பண்ணி சொன்னப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நானும் அப்பா ஜூடா தம்பி லியோ உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லியோ கேட்டான், ஆனால் என்னென்ன அப்படின்னு கேட்டான். உடனே ஜூடா வந்து சொல்ல போனப்பில், அப்போ அப்பா சொன்னாங்க சொல்கிறா அப்படின்னாங்க. யார்கிட்ட? லியோ தம்பிகிட்ட சொல்கிறான்னு ஜூடாகிட்ட சொன்னாங்க. அப்போ நான் குறுக்க மறித்து, இதா இதா சொல்லாதீங்க, நம்ம அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நம்ம மீட்டிங்கில் நம்ம இதில் கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் பாருங்க. அடுத்து ஒரு சென்சிட்டிவ் ஆகி போச்சு. அப்பா சொல்கிறாங்க, டேய் அவன் நீ சொல்லுன்னு சொன்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அப்போ உன் சாட்சியை ஒருத்தன் சொல்லி கேட்கறதுல உனக்கு ஒரு சந்தோஷமா, உனக்கு சுயம் சாகலையா? சுயம் சாக நம்ம பாருங்க, ஆசையை பற்றியெல்லாம் ரெண்டு பேரும் பாராட்டினா ஆசை, இது சுயம் சாகலைன்னு அர்த்தம், உங்களுக்கு புரியுதா? அப்போ எனக்குள்ள உனத்தை உன் சுயம் சாகலை அவனை சொல்ல சொல்றிய, இதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச இங்கேயுமே சரி, எப்படியோ ரெண்டு பேருக்கு ஆறுதா, இதுவுமே எனக்கு சந்தோஷம் மேல சொல்றது. மனிதனை பாராட்டுவது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் இல்லை, ஆனால் இதுல ஒரு ட்ரூத் இருக்கு. நான் இந்த டாபிக் எனக்கு தெரியும், இது வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா மத்தியானம் அதை சொன்னப்பே அவங்க அழுதுட்டாங்க, எனக்கு வந்து உடஞ்சிட்டு அழுதுட்டு, ஒருத்தனை சொல்ல சொல்றியே அப்போ உனக்கு ஆசையா உன்னை குறித்து பேசணும், எனக்கு உணர்த்துறாரா, சுயம் சாகணும்னு சொல்றாருன்னு அவங்க உடனே அப்பா அழுதுட்டாங்க. நான் உங்கள்கிட்ட நான் வந்து இதை அறிக்கை பண்ணுறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு ஹோலியான இஷ்யூ, அவங்களுடைய உணர்வில் நான் தலையிடலை. ஆனால் எனக்கு என்னென்னா இதில் ஒரு மெசேஜ் இருக்கு. பல அர்ப்பணிப்புள்ள மக்கள் இந்த தேவ ஊழியத்தில் சேர்ந்து வளாகத்தில் வசித்து வந்தனர். பரிசுத்த ஆவியின் தூய வழிகாட்டுதலின்படி ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் அழைக்கப்பட்ட நபர்களை கண்டு பயிற்சி அளித்தார். அவர்களை கொண்டு பல்வேறு இடங்களின் ஜப குழுக்கள் உருவாக்குவதன் மூலம் கடவுளின் ராஜ்யங்களை உருவாக்க அவர்களை அனுப்பினார். பின்னர் இந்த ஜப குழுக்கள் இயேசு நம்மோடு என்ற பெயரில் சபைகளாக உருவாக்கப்பட்டன. இப்பொழுது ஜபத்தோட்ட ஐக்கியத்தின் கீழ் கிட்டத்தட்ட 500 சபைகள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன. தேவனின் கரங்களில் ஒரு கருவியாக ஃபாதர் எஸ்ஜே பெர்க்மன்ஸ் அவர்கள் அதிகமான புதிய பாடல்களால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவரது பாடல்கள் அனைத்தும் கிறிஸ்தவ சபைகளுக்கு இன்றும் ஆசீர்வாதமாக உள்ளது. 1990 தேவன் தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாத்திராகம் 34:10 உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று அவருக்கு வாக்குத்தத்தம் செய்தபடியே தந்தை மூலம் தேவன் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்கிறார். மேலும் நமது தந்தை அவர்கள் தனது 70 கடவுளின் மகத்தான மகிமையை காண இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தேவ ராஜ்யத்திற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தந்தை அவர்களை ஜெபத்தில் நினைப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.